ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, நவராத்திரியோட 9 நாட்கள்லையும் நம்ம விதவிதமா அம்மனை அலங்காரம் பண்ணி நம்ம ஆராதனை பண்ணுவோம். அதுல முதல் 3 நாட்களுக்குரிய அம்மன் எந்த அம்மனை வழிபடணும், என்ன ஆரத்தி எடுக்கணும், என்ன மலர்களால் அர்ச்சிக்கணும், என்ன வகையான கோலம் போடணும், எப்படி என்ன பிரசாதம் பண்ணணும், என்ன வண்ண உடை உடுத்தணும், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம் பத்தி, என்ன வகை கோலம் போடணுங்கிறத பத்திலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே கோலு வைக்க உகந்த நேரம், அதே டயத்துல கோலு படிகள் அமைப்பது எப்படி, என்ன படிகள் அமைச்சா எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி, கோலு வைக்கும் விதத்தை பத்தியும், அதே டயத்துல கலசம் வைத்து வழிபடும் முறை, கோலு வைக்காதவர்கள் அகண்ட தீபம் எப்படி வழிபாடு பண்றதுங்கிறத பத்தி, இல்ல படம் வைத்து வழிபடும் முறை, இதெல்லாம் டீட்டெயிலா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை நீங்க பாக்குறதுனா பாத்துக்கோங்க. எண்ட் ஆஃப் த ஸ்கிரீன்லயும் சரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் சரி, நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. இன்னும் அடுத்து வர வீடியோ பதிவில் நம்ம வந்து 4, 5, 6 நாட்களுக்குரிய பதிவு தனியாகவும், 7, 8, 9 நாட்களுக்குரிய நவராத்திரி பற்றின பதிவும், அதே டயத்தில் விஜயதசமி ஆயுத பூஜை பற்றின பதிவும் தனித்தனியாக வீடியோவாக பார்க்கலாம். 9 ராத்திரிகள் அம்பிகையை வழிபடக்கூடிய உன்னதமான விழாதான் இந்த நவராத்திரி திருவிழா. அசுரனை அளித்த விழா என்பதை விட மனிதர்களுக்கும் இதன் மூலம் பல நன்மைகள் உள்ளது. நம்முள் இருக்கும் சோம்பேறித்தனம் என்னும் மகிஷனை அழிக்கவே அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து விரதம் இருந்து அம்மனை வழிபடுகிறோம். அப்படி வழிபடும் பொழுது நவராத்திரியை முதல் 3 நாட்களில் மலைமகளையும், அடுத்து வரக்கூடிய 3 நாட்களில் அலைமகளையும் கலைமகளையும், கடைசி 3 நாட்களிலும் வழிபடுகிறோம். வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரியோட 9 நாட்கள்லையுமே துர்க்கையை நவ துர்க்கையாக வழிபாடு பண்ணுவாங்க. தென் மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா முதல் 3 நாட்கள் துர்க்கையையும், அடுத்து வர 3 நாட்கள் வந்து லக்ஷ்மியையும், கடைசி 3 நாட்களில் சரஸ்வதியையும் நம்ம வழிபாடு பண்ணுவோம். முதல் 3 நாட்களும் நம்ம துர்க்கையை வழிபடுவோம். துர்க்கை வந்து நம்ம வட மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சைலபுத்திரி தேவிங்கிற தூபத்துலையும், தென் தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் உமா மகேஸ்வரி தேவிங்கிற வடிவிலையும் நமக்கு அருள் பாலிப்பாங்க. முதல் நாள் பிரதமை திதி அன்று தேவி மகேஸ்வரி அசுரர்களான மது மற்றும் கைடவர்களை வதம் செய்த நாள். அன்று அன்னையை 2 சிறுமியாக பாவித்து வணங்குதல் வேண்டும். முதல் நாள் வழிபாட்டின் பலன்னு பார்த்தோம் அப்படின்னா செல்வம் பெருகும், ஆயுள் அதிகரிக்கும். துர்க்கையினாலே கெட்ட சக்திகளை அழிக்கும் தன்மை கொண்டவள். அன்னைக்கு நமக்கு என்ன பலன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வறுமை நீங்கி பலம் உண்டாக்கக்கூடிய சக்தியை நமக்கு தேவி சைலபுத்திரி தேவி நமக்கு உமாமகேஸ்வரியும் நமக்கு வழங்குவாங்க. அன்றைய தினம் முதல் நாள் நம்ம நைவேத்தியமாக பொதுவாக வந்து 2 வழிபாடு பண்ணணும், காலை மாலை 2 காலை நேரங்களில் உங்களை வந்து நைவேத்தியம் பண்ணுறது வந்து கஷ்டம், பிரசாதம் பண்ணுறது பழங்களை ஏதாவது வச்சு நீங்கள் நைவேத்தியமாக படைச்சிக்கோங்க. மாலை நேரத்தில் வெண்பொங்கல், கொண்டைக்கடலை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், பருப்பு வடை, அதே மாதிரி சைலபுத்திரி தேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய்யில் செய்யப்பட்ட பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால் நெய்யில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு அதை வெண்பொங்கல்லையும் நெய் சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். அதே டயத்தில் அன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குரு பகவானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா அன்றைய தினம் கொண்டக்கடலையை, அதாவது சுண்டல்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நெய்வேத்தியமாக படைக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மலர்களில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா மல்லிகை, செவ்வரளி, வில்வம் இலைகள் கொண்டு அன்னையை நம்ம அர்ச்சிக்கலாம். என்ன ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா வண்ண மலர்களால் நம்ம ஆரத்தி தட்டை நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் ஆரத்தி எடுக்கணும். என்ன கோலம் போடணும் அப்படின்னா கொலு படிகளுக்கு முன்னாடி அரிசி மாவு அல்லது பொட்டுக்கோலம், பொட்டுக்கோலம்னா புள்ளியாக வச்சு நம்ம போடுவோம்ல, அந்த வகையான பொட்டுக்கோலம் போடணும். அன்னைக்கு நம்ம இசைக்க வேண்டிய ராகம் பார்த்தோம் அப்படின்னா தோடி ராகம், அதாவது தோடி ராகத்தில் வாத்தியங்கள் வாசிக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த தோடி ராகத்தில் உள்ள பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சால் பாடலாம், இல்லை நம்ம பாடல்களை ஒலிக்கவும் விடலாம். அன்றைய தினம் நீங்கள் வந்து அணிய வேண்டிய ஆடை பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் வண்ண நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தாம்பூலம் கொடுக்குறதுலே மஞ்சள் வண்ண பொருட்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதே டயத்தில் நம்ம தீமாக செய்கிறவங்க அப்படின்னா கோலு படிகளுக்கு பின்னாடி தீம், எல்லோ கலர் தீம் நீங்கள் அமைக்கலாம். கலசத்துக்கு வந்து மஞ்சள் வண்ண ப்ளவுஸோ அல்லது சேலையோ நம்ம கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்னையோட பெயரை, அதாவது ஓம் சைலபுத்திரி தேவியை போற்றி சொல்லலாம், உமா மகேஸ்வரியை போட்டுங்கிறத 108 முறை நம்மளால் சொல்ல முடிகிற அளவுக்கு 27, 108, 19, 18,
அது மாதிரி 9 இந்த மாதிரி எண்ணிக்கையில நம்ம அன்னைக்கு சொல்றது மிக சிறப்பு. நவராத்திரியோட அத்தனை நாட்களையும் நம்மளோட அபிராமி அந்தாதி பாட முடிஞ்சா அப்படின்னா பாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நவராத்திரியின் இரண்டாவது நாள் பார்த்தோம் அப்படின்னா வட மாநிலங்களை பிரம்மசாரிணி தேவியை வழிபடுவாங்க, நம்ம தென் மாநிலங்களில் ராஜராஜேஸ்வரியை வழிபடுவோம். அன்றைய தினம் இரண்டாவது தினால் துவிதியை திருதியை, அந்த நாளில் ராஜராஜேஸ்வரி வந்து மகிஷாஸ்வரனை வந்து வதம் செய்ததாக சொல்லப்படுது. அன்றைய தினத்தில் நம்ம 3 வயது சிறுமியை கௌமாரியாக பாவித்து வழிபடுதல் மிகவும் சிறப்பு. வழிபாட்டு பலன்னு பார்த்தோம் அப்படின்னா நோய் தீரும், ஆரோக்கியம் உண்டாகும். அன்றைய தினம் நமக்கு அம்பிகை வந்து நமக்கு வழங்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா அரச வாழ்க்கை நமக்கு, அரச போக வாழ்க்கையை நமக்கு வழங்குவாங்க. அதாவது வாழ்க்கையில் தோல்விங்கிறதே இல்லை, எப்போவுமே வெற்றி நிச்சயம்ங்கிறத ராஜராஜேஸ்வரி நமக்கு குறிப்பாக வாழ்க்கையில் உணர்த்துவாங்க. போராட்டமான வாழ்க்கை மாறி நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை அன்றைய தினம் நம்ம அம்மனை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் காலையில நீங்க வந்து ஏதாவது ஒரு பழங்களை நெய்வேத்தியமா படைச்சுக்கோங்க. மாலை நேரத்துல சமைக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா புளியோதரை மொச்சை. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, சுக்கர பகவானுக்கு மிக உகந்தது. மொச்சைக்கடலை மொச்சை வந்து நீங்க சுண்டலா பழைக்கலாம். வேர்க்கடலை, தயிர் சாதம், கதம்ப சாதம், அதே டைத்துல அன்றைய தினம் நம்ம வழிபாடு பண்றது பாத்தீங்கன்னா பிரம்மசாரணி தேவி. பிரம்மசாரணி தேவிக்கு சர்க்கரையில செய்யப்பட்ட பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை பொங்கல் படைக்கலாம், பஞ்சாமிர்தம் படைக்கலாம். என்ன மலர்களால அர்ச்சிக்கலாம் அப்படின்னா முல்லை, துளசி, கொன்றை, சாமந்தி, சம்பங்கி, இந்த மலர்கள்ல நம்ம எந்த மலர் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம அன்றைய தினம் அர்ச்சனை பண்ணலாம். அன்றைய தினம் நாம் எடுக்க வேண்டிய ஆரத்தி பாத்தீங்க அப்படின்னா முத்து ஆரத்தி. அதாவது அரிசி மாவுல சின்ன சின்ன உருண்டைகளா செஞ்சு அதை வந்து தட்டுல பரப்பிட்டு அதுக்கு மேல அகல் விளக்கு வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும். அடுத்து கோலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டம் வகையான கோலம், அதாவது நம்ம கட்டம் போட்டு போடுவோம்ல அந்த வகையான கோலம் போடலாம். கோதுமை மாவு கோலம் போடலாம். அடுத்து வந்து என்ன ராகத்தில் நம்ம பாடல்கள் பாடணும், இசைக்கணும் கருவி அப்படின்னா கல்யாணி ராகத்தில் நம்ம பாடல்கள் பாடணும். அன்றைக்கு நாம் உடுத்த வேண்டிய ஆடை பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வண்ணத்தில் இருக்கணும். அதே மாதிரி கலசத்துக்கும் பச்சை வண்ண ஆடை அணிவிக்கலாம். தீமாவும் நம்ம கொலுவோட தீம் கிரீன் கலராகவும் நம்ம படைச்சு அன்னைக்கு இருக்கலாம். மூன்றாவது தினம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலங்களில் சந்திரகாண்டா தேவியையும், தென் மாநிலங்கள் வாராகி அன்னையும் நமக்கு அன்னைக்கு வந்து வழிபடுவோம். வாராகி பன்றி முகம் கொண்டவள். அன்றைய தினம் நம்ம 4 வயது சிறுமியை அம்பிகையாக பாவித்து வழிபடுதல் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வழிபாட்டோட பலன்கள்னா குறைவு இல்லாத செல்வம் கிடைக்கும். அன்னை நமக்கு வழங்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா பாவத்தை போக்கும் தெய்வம்னு சொல்லலாம். நம்மளோட துன்பங்களை தீர்க்கக்கூடிய தெய்வம், நாம செஞ்ச அறிஞ்சும் அறியாமலும் செய்த பாவங்களை அனைத்தையும் போக்கக்கூடிய தெய்வம். பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் சொன்னாலும் துவாராகி அம்மன் தான் நமக்கு. கண் திருஷ்டி, கெட்ட சக்தி அனைத்தையும் நம்ம விட்டு விலக்கி வைக்கக்கூடிய அம்மன். அன்றைய தினம் காலையில பழங்களை நைவேத்தியமா படைக்கணும். மாலை நேரத்துல பாத்தீங்க அன்றைய தினம் சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானையும் சரி, அதே டயத்துல நம்ம ராகு கேதுவையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதற்கு உகந்த பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா எல் சாதம் படைக்கலாம், எள்ளுரண்டை, கொள்ளு, உளுந்து வடை படைக்கலாம். அதே டயத்துல அன்றைய தினம் சந்திரகாண்டாக்கு உகந்தது பாத்தீங்க அப்படின்னா பால்ல செய்யப்பட்ட பொருட்கள், பால் பாயசம், அவல் கேசரி இதெல்லாம் மிகவும் உகந்தது. அர்ச்சிக்க வேண்டிய மலர்கள் பார்த்தோம் அப்படின்னா சம்மங்கி பூவும், துளசி இலைகள்ல அர்ச்சனை பண்ணலாம். செண்பக பூ பயன்படுத்தலாம். குங்கும அர்ச்சனை அன்னைக்கு வாராகி அன்னைக்கு மிகவுமே சிறப்பானது, அதையும் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம ஆரத்தி பார்த்தீங்க அப்படின்னா தீபம் வைத்து ஆரத்தி எடுக்கணும். போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா மலர்களால கோலம் போடுறது மிகவும் சிறப்பு. அன்னைக்கு நம்ம பாட வேண்டிய ராகம் பார்த்தீங்க அப்படின்னா காம்போதி ராகத்துல உள்ள பாடல்களை நம்ம ஒலிக்க விடவும் செய்யலாம், பாடவும் செய்யலாம். அன்றைய தினம் நம்ம அணிய வேண்டிய ஆடை பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் வண்ணத்துல இருக்கிறது மிக சிறப்பு. அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சந்திரகாண்டா தேவியே போற்றி, ஓம் வாராகி அன்னையே போற்றிங்கிற மந்திரத்தை நம்ம எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்றது மிகவும் சிறப்பு. ஒற்றைப்படை எண்ணிக்கையில சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.